ஹலோ காய்ஸ் எவ்ரிவன், நான் தான் உங்கள் கேஎம் ஃபுடீஸ். நான் ஃபஸ்ட் டைம் வந்து பன்னீர் டிக்கா செய்கிறேன். எப்படி வரலாம் எனக்கு தெரியாது, எனக்கு வராது, நான் செஞ்சதும் இல்லை இது வரைக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணுறேன், மேக்ஸிமம் நல்லபடியாக வரும். நீங்கள் எனக்கு வந்து நான் எதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஒரு பவுலில் வந்து ஒரு அரை கப்பு கெட்டியான தயிர் கூட வந்து கரம் மசாலாஸ், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சீரகத்தூள், கொஞ்சமாக வந்து பெப்பர், ரொம்ப லிட்டில் பிட்டும் வந்து நீங்கள் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கலக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தேவையான உப்பு அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கலக்கி மிக்ஸ் பண்ணுறனால பேசுன மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு, நல்லா அப்போ தான் கெட்டியாக பேசுன மாதிரி வரும். ஸோ அதனால் நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 150 கிராம் ஆஃப் வந்து பன்னீர் எடுத்துங்க. பன்னீர் வந்து நீங்கள் நல்ல பெரிய பெரிய பீஸாக இருக்கிறது மட்டும் தனியாக எடுத்து வச்சுங்க. அதை வந்து அந்த மசாலாவோடு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை வந்து அந்த பன்னீர் சேப்புக்கே வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொத்தமல்லியை ரொம்ப சின்ன சின்னதாக பொடிஸ் புடிசாக நறுக்கி அதோட போட்டுருங்க மேலே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாரில் வந்து 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சிட்டு அந்த மசாலாவோடு இதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான, ஏன்னா பன்னீர் வந்து அப்சர்வ் பண்ணும் உப்பு, ஸோ அதனால் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவே உப்பு போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கலக்கிக்கிட்டே நல்லா கிண்டிடுங்க. ஸோ வந்து ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று ஒட்டாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். எந்த மாதிரி ஒரு ஃபுட் கலர்னா, நீங்கள் ஒரே இந்த நான் இந்த எனக்கு ஃபுட் கலர் வேணாம், நான் இந்த கலர்லேயே போடுறீங்கனாலும் இந்த கலர்லேயே போடலாம். நான் வந்து ஒரு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருந்தேன், பார்க்குறக்கு உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு வீடியோக்காண்டி நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு ரெட் கலரில் ஃபுட் கலர் கிடச்சி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப லேசான குச்சி எடுத்துக்கோங்க. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வரவே இல்லை இந்த குச்சி வந்து, நான் ரொம்ப மந்தமாக எடுத்துட்டேன். நான் மேக்ஸிமம் வந்து எனக்கு ஒரு 80% கிட்டே தான் சக்ஸஸ் கிடச்சிச்சு, ஒரு 20% வந்து வேஸ்ட்டாக போச்சு. நான் அந்த 4 குச்சிலையுமே வந்து ஒரு வெங்காயம், ஒரு பன்னீர், நீங்கள் வந்து குடமிளகா இருந்துச்சுன்னா குடமிளகாவே அதோட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த குச்சியை திருப்பி போட முடியல, எனக்கு வந்து இதாக ஆரம்பிச்சிரு. ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த பேனில் ரவுண்டாக வட்டமாக வெங்காயத்தோடு போட்டு நான் ஃபஸ்ட்டு தடவை வந்து பன்னீர் செஞ்சு எனக்கு வந்து மேக்ஸிமம் 99% நல்லா வந்திருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. நானே இப்போ செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுத்தே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வீட்டில் நான் செஞ்சால் நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள்.